என்ற பெயர் எதை குறிக்கும்? ராக்டேல்ங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர். ஆன்சர் வந்து பி. கூட்டுறவு இயக்கங்கள் அதிக அளவில் வளர்ச்சி அடையும் போது அது தொழில்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் வந்து சி. கூட்டுறவு என்பதை அமைப்பு ரீதியாக அமைக்க வித்திட்டது இங்கிலாந்து. முதன் முதலில் கூட்டுறவு நகர கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்டது எப்போது? 1904. கூட்டுறவு கடன் சங்கங்களினுடைய சட்டம் தான் 1904. அதில் கிராம சங்கம் நகர சங்கம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. நபார்டு தேசிய வேளாண் வங்கி மறு அமைப்பு தொடர்புடைய குழு வந்து சிவராமன் குழு. நபார்டு வந்து தொடங்கப்பட்ட வருடம் 1982. கூட்டுறவு சங்கங்களின் வைப்புகள் மீதான வட்டித்தொகையை நிர்ணயம் செய்வது யார்? ஆர்பிஐ, ரிசர்வ் வங்கி. கடன் வழங்கும் சங்கங்கள் எத்தகைய அலுவலக அமைப்பு முறையை பெற்றுள்ளது? கூட்டமைப்பு முறை, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களின் சட்டங்கள் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1912. இந்தியாவில் கூட்டுறவு சட்டங்கள் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1912. 1904 வந்து கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம், அதில் கடன் சங்கங்கள் மட்டும் வரும். 1912 கடன் அல்லாத சங்கங்கள் எல்லாம் அடங்கும். ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு உருவானது? 1935. 34 ரிசர்வ் வங்கி வந்திருக்கும், 35 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, 49 வந்து ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். நகர கூட்டுறவு வங்கி எத்தகையவருக்கு கடன் வழங்கும்? இவைகள் அனைத்தும் சிறு வணிகருக்கும் தனியார் வணிகத்துக்கும் சம்பளம் பெறுபவருக்கும் கடன் வழங்கும். கிராமப்புற கடனீட்டு பத்திரங்கள் வழங்குவதை அங்கீகரித்தது வேளாண் மறுநிதி மையம் குறுகிய கால கடன்கள், ஏஐஆர்சிஎஸ்சி. நீண்ட கால கடனை திருப்பி செலுத்தும் காலம் 15 ஆண்டுகள். கூட்டுறவு கடன்களில் நீண்ட கால கடன்கள் வழங்குவது வேளாண்மை மற்றும் கிராமப்புற வங்கி. வகையற்ற சொத்துக்கள் என்ற தத்துவத்தை அளித்தது நரசிம்மன் குழு. மத்திய கூட்டுறவு வங்கி செயல்படுத்துவது சமப்படுத்துதல். வேளாண்மை கடன் என்றால் என்ன? குறுகிய, மத்திய மற்றும் நீண்ட கால கடன். நாப்ட் என்பது எதை குறிக்கிறது? நான் அக்ரிகல்ச்சரல் மீடியம் டேர்ம் லோன்ஸ். ஆர்ஆர்பி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1976. பிஏஆர்டிபி என்பது எதை குறிக்கிறது? நில அடமான வங்கி மற்றும் நிலவள வங்கி, ஏ மற்றும் பி. பிஏஆர்டிபியோட விரிவாக்கம் வந்து பாஸ்டோரல் அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட் பியூ. ஆர்ஐடிஎஃப் என்பது எதை குறிக்கிறது? ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் மாதம் நவம்பர் மாதம் 14-20 வரைக்கும். டிடிஎல்சி என்பது எதை குறிக்கிறது? டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி. முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய துறை வந்து இவை அனைத்தும், விவசாயம், வீட்டு வசதி, கல்வி அனைத்துமே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய துறை. பயிர்க்கடன் என்றால் என்ன? உற்பத்தி கடன் திட்டம்.